வணக்கம். இந்த வீடியோவில் சுசீந்திரம் கோயிலுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறலாம் வாங்க. சுசீந்திரம் இந்த ஊரோட பேர். இங்கே ஒரு பெரிய கோவில் இருக்குது அப்படின்னு நம்மளை நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த கோயிலோட வரலாறை பற்றியும் இந்த சுசீந்திரம்ங்கிற ஊரே கரெக்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் தமிழ்நாட்டில் மேலே போக போக வடக்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டால், இன்னைக்கு என்ன தான் தமிழ்நாட்டுக்குள்ளே கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள இந்த சுசீந்திரம் கோவில் வந்தாலும், அது பல காலமாகவே திருவாங்கூர் அரண்மனைக்கு கட்டுப்பட்ட மலையாள தேசத்து கோயில் மாதிரியான ஒரு அந்தஸ்தில் தான் இருந்துச்சு. எப்படி நம்ம 63 நாயன்மார்களால் பாடப்பட்ட சிவாலயங்களை எல்லாம் ரொம்ப முக்கியமான கோயில்களாக பார்க்குறோமோ, அதே மாதிரி மலையாள தேசத்தை பொறுத்த வரைக்கும் 108 சிவன் கோயில்களை முக்கியமான கோயில்களாக பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த 108 சிவன் கோயில்களில் ஒன்றா இருக்கக்கூடியது தான் இந்த சுசீந்திரம் கோவில். ஸோ மலையாள தேசத்துடைய வரலாறாக இருக்கட்டும், கன்னியாகுமரியுடைய வரலாறாக இருக்கட்டும், ரொம்பவே முக்கியமான இடத்தை இந்த சிவன் கோவில் பிடிக்குது. அதே சமயத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட கோயிலாக இந்த சுசீந்திரம் கோவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுலேருந்து, திருவாங்கூர் சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முக்கிய கோவில், அரண்மனையுடைய முக்கியமான வழிபாட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்மநாப சாமி தான். அதாவது ஒரு வைணவ கோவில். அப்படி இருக்கும்போது இங்கே தென்கோடியில் கன்னியாகுமரியுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த சுசீந்திரம் கோவில் அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்திலே இருந்த ஒரு மிக முக்கியமான சைவ கோயிலாக இருந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு முன்னாலேயே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எல்லாரும் எந்த பகுதிகளை ஆண்டப்ப அங்கெல்லாம் சைவ சமயம் தலைத்தோங்கி இருந்துச்சு. அதனால வைணவத்துக்கும் மேல சைவர்கள் எல்லாருமே கன்னியாகுமரியுடைய இந்த கடை கோடியில் கூடியிருந்தாங்க. அப்படிப்பட்ட சமூக மக்கள் எல்லாருமே இதை ஒரு சைவ கோயிலா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த சுசீந்திரம் கோயிலுடைய சிறப்பே என்னன்னு சொல்லி பார்த்தா, இது ஒரு சைவ கோயில், வைணவ கோயில் அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாத கோயில். அதுதான் இந்த கோயிலோட சிறப்பே, அதுதான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமியுடைய சிறப்பே. சரி, அப்படின்னா இந்த கோயிலுக்குள்ள சிவபெருமானும் விஷ்ணு பரமாத்மா ரெண்டு பேருமே இருக்காங்களா? அதனாலதான் சைவமும் வைணவமும் சேர்ந்த கோயிலா? ஒருவேளை நம்ம சங்கரன் கோயில் இருக்கிற மாதிரி சங்கர நாராயண சாமி மாதிரி ஒரு சாமி இங்க இருக்காரான்னு கேட்டா, சங்கரனும் நாராயணனும் மட்டும் கிடையாது, பிரம்மதேவனுமே சேர்ந்து ஒரே ஒரு வடிவத்திலே ஒரே ஒரு சிலையிலே காட்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கோயில்ல. திரிமூர்த்திகளுடைய அமைப்பும் சேர்ந்த வடிவமாக தானுமாலய சாமி அப்படிங்கிற பேர்ல இங்க சாமிகள் கோவில் வாங்கியிருக்காங்க. வடக்கப்பூரா தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவுடைய உருவத்திலிருந்து சிவபெருமானுக்கும் பிரம்மதேவரும் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு உருவத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு படத்தை வச்சு ஒரு சாமியை வச்சு நிறைய கும்பிட்டு வருவாங்க. அதே மாதிரியாகத்தான் இங்கே திரிமூர்த்திகளுடைய சங்கமமாக தானுமாலய சாமி நமக்கு காட்சி கொடுக்குறாரு. சரி, இந்த கோயிலுடைய வரலாறு என்ன, எப்படி இந்த மூணு சாமிகளும் ஒரே சிலையில் வந்து இங்கே ஐக்கியமானாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இந்த ஊரோட பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த ஊரோட பேரு சுசீந்திரம், அதாவது சுசி இந்திரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சுசின்னு சொன்னா தூய்மை ஆகிறது, தூய்மைப்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்க. பின்னால இருக்கக்கூடிய இந்திரம் அப்படிங்கிறது இந்திர தேவனை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்திர தேவன் தூய்மைப்பட்ட ஒரு தலமாக, இந்திர தேவன் தூய்மைப்பட்ட ஒரு இடமாக இந்த சுசீந்திரம் கோவில் இருக்குது. அதனாலதான் தூய்மைப்பட்ட இந்திரன் அப்படின்னு குறிக்கும்படியாக சுசீந்திரம் அப்படின்னு ஊருக்கு பேர் வந்திருக்கு. ஆனா இந்திர தேவன் தேவர்களுக்கு அதிபதி, அவர் என்ன தப்பு செஞ்சாரு, அவர் என்ன தூய்மைப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, பிரம்மதேவர் இந்த அண்ட சராசரங்களிலேயே ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக அகலிகை அப்படின்னு ஒரு பொண்ணை படைக்கிறாரு. அந்த பொண்ணு மேல இந்திர தேவன் ரொம்பவே ஆசைப்படுறாரு. ஆனாலும் பிரம்மதேவர் இந்திர தேவனுக்கு அந்த பொண்ணை கொடுக்காம கௌதம மகரிஷி அப்படிங்கிறவர்கிட்ட அந்த பொண்ணை கொடுத்து அந்த பொண்ணை நல்லா பாராட்டி சீராட்டி வளர்த்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரியே கௌதம மகரிஷியும் அந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாவலராக இருந்து அந்த பொண்ணை அருமையாக வளர்த்து வந்து பிரம்மதேவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இந்த அண்ட சராசரத்திலேயே அழகான ஒரு பொண்ணாக இருந்தும் அவள் மேலே ஆசைப்படாமல் அவளை கண்ணுங்கருத்துமா நம்ம சொன்ன மாதிரி பேணி காத்து வந்து நம்மகிட்டையே கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி கௌதம மகரிஷிக்கும் அந்த பொண்ணுக்குமே பிரம்மதேவர் கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. எப்படி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌதம மகரிஷியுடைய ஆசிரமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அந்த நிலைமையிலையும் கூட இந்திர அகலிகை மேல ஆசைப்பட்டாரே, அந்த ஆசையை அவர் இன்னமுமே கைவிடல. எப்பெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் மறைஞ்சிருந்து அகலிகையை அவர் நோட்டம் விட ஆரம்பிச்சிருக்காரு. அகலிகை மேல இருக்கக்கூடிய அவருடைய ஆசையை வளர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால எப்படியாவது அகலிகையை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த ஆசையானது அவருக்கு இன்னமுமே பெருக ஆரம்பிக்குது. கௌதம மகரிஷி பொழுது விடிஞ்ச உடனேயுமே விடிய காலையிலேயே ஒரு குளத்துக்கு போய் அங்க சந்தியா வந்தனம் பண்ணி நிறைய பூஜைகளை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு திரும்புவாரு. இப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை
கௌதம மகரிஷி கடைபிடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்திர தேவன் என்ன பண்றாரு, ஒரு நாள் சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு சேவலுடைய உருவத்துக்கு மாறி கூவ ஆரம்பிக்கிறாரு. அதனால கௌதம மகரிஷியும் பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பூஜைகளை பண்றதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாரு. அந்த சமயத்துல இந்திர தேவன் மறுபடியும் கௌதம மகரிஷி மாதிரி தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு இந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைகிறாரு. அங்க தனியா இருந்த அகலிகை கூட அவர் சேர ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய கணவர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அகலிகையும் அவருடைய ஆசைக்கு ஒத்து போறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் உறவுல இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அகலிகைக்கு இது நம்முடைய கணவன் மாதிரி இல்லை அப்படின்னு கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த சமயத்துல அகலிகையால அந்த உறவுல இருந்து அவங்கள விடுவிச்சுக்க முடியல. எப்படியாக இந்த ஆசிரமத்துக்குள்ள இந்திரன் போட்ட திட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது அதே சமயத்துல குளத்தங்கரைக்கு போன கௌதம மகரிஷிக்கு இன்னும் பொழுது விடியவே இல்லை, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் ஆசிரமத்துக்கு திரும்பி வந்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஆசிரமத்துக்குள்ள அகலிகையா இருக்கட்டும் இங்க கௌதம மகரிஷியுடைய உருவத்துக்கு தன்னை மாத்திக்கிட்டு இருந்த இந்திர தேவனும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத உண்மையான கௌதம மகரிஷி பார்த்துறாரு. அப்படி பார்த்த மாத்திரத்துல அவர் ரெண்டு சாபங்களை போடுறாரு. முதல் சாபம், இப்படி தன்னுடைய உருவத்துக்கு மாறி வந்து தன்னுடைய மனைவி கூட சேர்ந்த இந்திர தேவனுக்கு எப்படி பெண்ணாசை பிடிச்சு பெண்பித்து பிடிச்சு திரிகிறையே, அதனால இந்திர தேவா உன்னுடைய உடம்பு முழுக்க 1000 பெண்குறிகள் வரட்டும், அந்த பெண்குறிகள்ல இருந்து துர்நாற்றம் வரட்டும், நீ 100 miles அப்பால வரும்போது கூட மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த துர்நாற்றம் தாங்காம உன்னை விட்டு பிரிஞ்சு அகன்று ஓடுவாங்க அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. அது மட்டுமல்லாம தன்னுடைய மனைவி அகலிகைக்கு நீ கல்லா போயிருவ அப்படிங்கிற சாபத்தையும் இந்த கௌதம மகரிஷி போட்டுறாரு. இப்படிப்பட்ட நேரத்துல தேவர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய உடம்புல பூரா 1000 பெண்குறிகள் உருவாகி போயிருச்சு. அதனால அவரால் தேவர்களுடைய அந்த சபைக்கு போக முடியல. ஒரு தாமரைக்குள்ள போய் ஒளிஞ்சு தன்னுடைய உருவத்தை எல்லாம் சுருக்கிக்கிட்டு யாருக்குமே தெரியாம மறைஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்படியாக 1000 வருஷங்கள் போகுது. இருந்தாலும் இந்த உலகம் சீரா இயங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்திர தேவன் தேவை அப்படிங்கிறதுனால எத்தனையோ தேவாதி தேவர்களும் பிரம்ம தேவரும் எத்தனையோ ரிஷிமார்களும் வந்து கௌதம மகரிஷி கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதனால கௌதம ரிஷியும் அவர் கொடுத்த அந்த சாபத்தை கொஞ்சம் மாத்திக்கிறாரு. அதாவது இந்திர தேவனுடைய உடம்புல 1000 பெண்குறிகள் வரட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தாரா, அந்த 1000 பெண்குறிகளும் 1000 கண்களா மாறிடட்டும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை மாத்தி கொடுக்கிறாரு. அதனால மறுபடியும் இந்திர தேவனுடைய உடம்புல இருந்த அந்த பெண்குறிகள் எல்லாமே கண்களாக மாறுது. அதுக்கப்புறமா இந்திரன் வெளிப்பட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்திர தேவனுக்கு 1000 கண்கள் வந்திருந்தாலும் அவர் பழைய உருவத்துக்கு அவருடைய ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த உடலுக்கு திரும்புவதற்காக இங்க இப்ப சுசீந்திரம் கோயில் இருக்குதே இந்த இடத்துல வந்து தவமா தவங்க கடந்து இங்க தானுமாலய சாமியுடைய திருமூர்த்திகளுடைய சங்கமமான இந்த சாமிகளுடைய ஆசிகளை வாங்கிக்கிட்டு அந்த சாப விமோச்சனத்தை வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்திரன் சுசியான இடம், இந்திரன் தூய்மையான இடம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊருக்கு பேரு சுசீந்திரம் அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த திரிமூர்த்தி சாமிகள் அந்த தானுமாலய சாமி எப்படி உருவானாரு அப்படிங்கிற வரலாறு பார்க்க போறோம். நிறைய இடங்கள்ல அரியும் அரணும் வேற இல்ல, சங்கரனும் நாராயணனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும்படியாக அந்த கருத்தை சொல்லும்படியாக நிறைய கோயில்களையும் நிறைய சாமி சிலைகளையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனா 3 சாமிகளும் பிரம்மனும் விஷ்ணுவும் சிவபெருமானும் 3 பேருமே ஒன்று அப்படின்னு குறிக்கும்படியாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பின்னால வரலாற்றுல என்ன கதை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த காலகட்டத்தில் அத்திரி மகரிஷியும் அவருடைய மனைவி அனுஷ்யா தேவி இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சுசீந்திரம் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய இந்த ஊர்ல ஞானாரண்யம் அப்படிங்கிற அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்து வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தேவலோகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நாரதர் என்ன பண்றாரு, அவருடைய கையில இரும்பு கடலைகளை கொண்டு போய் முப்பெரும் தேவிகள் கிட்டையும் கொடுத்து தேவிகளே இந்த இரும்பு கடலைகளை வேக வச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா 3 தேவிமார்களும் இது சாதாரண கடலை இல்லையப்பா, இரும்பு கடலை, இதை எப்படி வேக வைக்க முடியும், அது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நாரத முனிவர் இந்த ஞானாரண்ய காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்திரி மகரிஷியுடைய பத்தினியான அனுஷ்யா தேவி கிட்ட வந்து அதே மாதிரியான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த தேவி தன்னுடைய கற்பொழுக்கத்துடைய அந்த வலிமையை பயன்படுத்தி இரும்பு கடலைகளை கூட வேக வச்சு நாரதருடைய கையில கொடுத்து விட்டுறாங்க. அதை கொண்டு போய் நாரதர் சும்மா இருப்பாரா, 3 தேவிகள் கிட்டையும் பார்வதி லட்சுமி சரஸ்வதி இந்த 3 தேவிகள் கிட்டையும் காட்டுறாரு. இப்படி அனுஷ்யா தேவியுடைய அந்த கற்பின் வலிமையால இந்த இரும்பு கடலைகளையே அவ வேக வச்சிட்டா அப்படின்னு சொல்லும் போது இந்த 3 தேவிகளுக்கும் கொஞ்சம் கோபம் வந்துருது. அதனால அனுஷ்யா தேவியுடைய அந்த கற்புடைய வலிமையை சோதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க.
அப்படி சோதிக்கிறதுக்காக தன்னுடைய கணவன்மார்களையே இந்த மூணு தேவிகள் அனுப்புறாங்க. இவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சிவபெருமானும் விஷ்ணு பரமாத்மாவும் பிரம்மதேவரும் மூணு பேரும் ஞானாரண்ய காட்டுக்குள்ள அந்த காலத்தில் இருந்த இந்த சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய அத்ரி மகரிஷியுடைய அந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்றாங்க. இப்படி இவங்க வந்து சேரக்கூடிய அதே நேரத்தில் அத்ரி மகரிஷி இமயமலைக்கு தவம் பண்றதுக்காக போயிருக்காரு. இப்போ அனுசியா தேவியுடைய அந்த கற்பொழுக்கத்தை இவங்க சோதிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இவங்க மூணு பேருமே பிராமணர்களுடைய வேடத்தை போட்டுக்கிட்டு ரொம்ப நாளா ஒரு மண்டல காலமா சாப்பிடாம ரொம்பவே அவங்க விரதம் முடிச்சிருக்கக்கூடிய பிராமணர்கள் போல இந்த அனுசியா தேவியுடைய ஆசிரமத்துக்கு முன்னால போய் நின்று எங்களுக்கு ரொம்பவே பசிக்குதுமா சாப்பாடு போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இரவல் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பிராமணர்கள் கடுமையான பசியோட வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அனுசியா தேவியும் அவங்கள வரவேற்று அவங்களுடைய அந்த ஆசிரமத்தில் உட்கார வச்சு இவங்களுக்கான சாப்பாட்டு வேலைகளை பூரா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சு அனுசியா தேவி இவங்களுக்கு சாப்பாடு பரிமாற வரும்போது இந்த மூணு பேரும் இந்த பிராமணர்களுடைய வேடத்தில் இருக்கக்கூடிய இந்த மும்மூர்த்திகளும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சாப்பாடு செஞ்சது வரைக்கும் சரிதாமா, ஆனால் நாங்கள் மூணு பேரும் ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கோம், அதாவது உடம்புல ஆடை இல்லாமல் யார் எங்களுக்கு பரிமாறுறாங்களோ அப்படிப்பட்ட உணவை மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம். இப்படி நீங்கள் ஆடை உடுத்தி வந்து நீங்கள் எனக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு மூணு பேரும் எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பசியோடு வந்த பிராமணர்களுக்கு சாப்பாடு போடாமல் அனுப்புறது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம், அது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறதுனால அனுஷ்யா தேவியும் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க. ஒருவேளை இந்த பிராமணர்களுடைய பசியை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்ன மாதிரி இவங்க உடம்புல இருக்கக்கூடிய துணிகளை எல்லாம் கலட்டிட்டு இவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்களுடைய கற்பு நெறியானது அந்த இடத்துலயே சிதைஞ்சு போயிடும். அதனால இந்த தேவி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கணவர் அத்திரி மகரிஷி இருக்காரு அவருடைய பாதங்களை கழுவுன அந்த தண்ணீரை அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த மூன்று அந்தனர்கள் சாப்பாடு கேட்டு வந்திருக்காங்களே அந்த மூணு பேரும் அவங்க மேலையும் தெளிக்கிறாங்க. அப்படி தெளிச்ச மாத்திரத்துல அந்த மூணு பேரும் பச்சிளங்குழந்தைகளாக மாறி போறாங்க. இப்போ அந்த முனிவர்கள் எல்லாரும் குழந்தைகளா மாறி போயிட்டதுனால அந்த குழந்தைகளை எல்லாம் உருவாக்குன தாய் மாதிரியான ஒரு அந்தஸ்துக்கு இந்த அனுஷ்யா தேவி போயிட்டதுனால தன்னுடைய குழந்தைகளுக்கு அவங்க பசியாத்துறது போல அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தாய் பிறந்த மேனியா இருந்தா என்ன, அவங்களுடைய உடம்புல உடைகள் உடுத்தி இருந்தா என்ன, அதனால அந்த பிராமணர்களுடைய சங்கல்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராம அதே சமயத்துல தன்னுடைய கற்பு நெறியும் தவறாம இவங்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களுடைய உடையெல்லாம் அவுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்களுக்கு பால் கொடுத்து அவங்கள தொட்டில போட்டு தூங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ என்ன விஷயம்னா, அனுசியா தேவியுடைய கற்பு நெறிய பரிசோதிக்கிறதுக்காக வந்து சேர்ந்திருந்த மும்மூர்த்திகளும் குழந்தைகளா மாறி இப்ப தொட்டில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மும்மூர்த்திகளும் தொட்டில படுத்து குழந்தைகளா மாறி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த உலகத்தினுடைய இயக்கம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுனால முப்பெரும் தேவியர்களும் கிளம்பி வந்து அனுசியா தேவி கிட்ட நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அவங்களுடைய கணவன்மார்களை திரும்பி கொடுக்கும்படி வேண்டி கேட்டுக்கிறாங்க. அதே சமயத்துல அத்திரி மகரிஷியும் திரும்ப வராரு. நடந்த அத்தனை விஷயங்களையும் கேட்டுட்டு அனுசியா தேவி மறுபடியும் இந்த குழந்தைகளை பூரா மும்மூர்த்திகளாக அவங்களுடைய பழைய வடிவத்துக்கே மாத்தி கொடுக்கறாங்க. அப்போ அந்த மும்மூர்த்திகளும் அவங்களுக்கு காட்சி கொடுத்ததனுடைய அந்த நினைவாகத்தான் இப்ப கூட சுசீந்திரம் கோயில் இருக்கக்கூடிய தலவிருட்சமான கொன்றை மரத்தினுடைய அடியில அவங்க நின்று வேண்டும் போது மும்மூர்த்திகளும் மூன்று லிங்க வடிவங்கள்ல அந்த இடத்துலயே தங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கூட சுசீந்திரம் கோயில்ல கொன்றை அடிநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மும்மூர்த்திகளுடைய லிங்க வடிவங்கள் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அந்த தலவிருட்சமான கொன்றை மரமானது 2500 வருஷங்கள் பழமையான மரம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி தானு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமான், மால்னு சொல்லப்படக்கூடிய திருமால், அயன்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மா, தானு மால் அயன் இவங்க மூணு பேரும் ஒருமுகமாக வந்து சுசீந்திரத்தில் அத்திரி மகரிஷியுடைய மனைவி அனுஷ்யா தேவிக்கு காட்சி கொடுத்ததுனால தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமிக்கு பேரே தானுமால் அயன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சங்கரநாராயண சாமி இருக்காரோ அதை போல தானுமால் அயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு சாமிகளும் சேர்ந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இது போக இந்த கோயிலில் நிறையவே சிறப்புகள் இருக்கு. இந்த கோயிலுடைய கோபுரத்தில் 100,000 சிற்பங்கள் இருக்கு. நல்லா கோயிலுடைய கோபுரத்தை உத்து கவனிச்சோம்னா சின்ன சின்ன சிற்பமாக 100,000 சிற்பங்கள் இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த கோயில்ல கிட்டத்தட்ட 30 சன்னதிகள் இருக்கு, நிறைய தூண்கள்ல நிறைய சிற்பங்கள் இருக்கு. ரதிதேவி, மன்மதன், அர்ஜுனன், கர்ணர், அது மட்டும் இல்லாம தட்சிணாமூர்த்தி சாமியுடைய சன்னதி, பிரம்மதேவருடைய சன்னதி, நீலகண்ட விநாயகர், கங்காளநாதர், கைலாசநாதர், ஐயனாறு, ராமர், சீதை, லட்சுமணர், முருகர், காலபைரவர்,
துர்க்கையம்மா, சங்கரநாராயணர், பள்ளி கொண்ட அமரபுஜங்க பெருமாள், பஞ்சபாண்டவர்களுடைய சிலை, 64 திருவிளையாடல்களை சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்களை சொல்லக்கூடிய ஓவியங்கள், ராமாயணத்தை பத்தி சொல்லக்கூடிய ஓவியங்கள், விக்னேஸ்வரி மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விநாயகருடைய பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம், இப்படி ஏகப்பட்ட சிற்பங்கள் இந்த கோயில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் 18 உயரத்துக்கு ஒரு அனுமாருடைய சிலையும் இருக்குது. இன்னும் கரெக்டாக சொன்னால் இந்த அனுமாருடைய உயரமானது 22 அவருடைய பாதத்துக்கு கீழே 4 பூமிக்குள்ளே புதைச்சி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்தமாக 22 உயரத்தில் இருக்கக்கூடிய அனுமாருடைய சிலையும் இந்த கோயிலில் இருக்குது. இந்த அனுமாரானவர் 1929 இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணப்படுறாரு. ஆனால் இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதையை கேட்டோம்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். 1700 திப்பு சுல்தான் படையெடுத்து வரும்போது அவர் இந்த கோயிலை ரொம்பவே சேதப்படுத்தியிருக்காரு. அதனால அந்த சமயத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி இந்த 22 உயரத்தில் இருக்கக்கூடிய அனுமாரை அவங்க புதைச்சி வச்சிருந்ததாகவும், அதுக்கப்புறமா இந்த சுசீந்திரம் கோயிலுடைய கோபுர வாசலை ஒரு சமயத்தில் தோண்டும் போது, திருப்பணிக்காக தோண்டும் போது, அப்போ இந்த அனுமார் கிடைக்கப்பட்டு அவரை மறுபடியும் இந்த கோயிலில் ராமருடைய கருவறைக்கு எதிர்த்தாப்பிலேயே அவங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய கோபுரமானது 134 உயரத்தில் 7 கோபுரமாக இருக்கு. கோபுரத்துடைய முன் மண்டபத்திலேயே ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும், கருடாழ்வார் மேல மகாவிஷ்ணுவும், அன்னப்பறவ மேல பிரம்மதேவரும் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அப்படியே கோயிலுக்குள்ள போகும்போது பார்வதி தேவி, லட்சுமி, சரஸ்வதி இவங்க 3 பேருடைய தவக்கோலத்தையும் பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே வரலாற்றில் பார்த்த மாதிரி இந்த மும்மூர்த்திகளும் குழந்தைகளாக இருக்காங்க. அவங்கள மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாற்றி தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 தேவிகளும் அந்த இடத்துல தவக்கோலம் மூண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அலங்கார மண்டபத்தில் எப்படி நல்லையப்பர் கோயிலில் இசைக்கக்கூடிய சங்கீத தூண்கள் இருக்கோ அதே மாதிரி 4 பெரிய தூண்கள் இருக்கு. அதுல 2 தூண்கள்ல சின்ன சின்னதா பிரிஞ்சு வரக்கூடிய 33 பிரிவுகளும், இன்னும் இருக்கக்கூடிய 2 தூண்கள்ல 25 பிரிவுகளும் இருக்கும். இந்த ஒவ்வொரு தூணும் 18 உயரத்துல இருக்கும். இதை தட்டி பார்க்கும் போது நமக்கு சங்கீத ஸ்வரங்கள் எல்லாம் கேட்கும். அது போக இந்த கோயில்ல 12 உயரத்துல ஒரு பிரம்மாண்டமான நந்தி இருக்கிறாரு. இந்த நந்தி முழுக்க முழுக்க கடல் சங்க அரைச்சு அதை மாவாக்கி அதை வச்சே இந்த நந்தியை பண்ணியிருக்காங்க. இந்த நந்திக்கு பேரு மாக்காளை இல்லைனா மகா காளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நந்திக்கு பின்னாலையும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்குது. அதாவது கான் சந்தா சாஹிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முகலாய மன்னர் படையெடுத்து வரும்போது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நிறைய சிலைகளை உடைச்சிருக்காரு. அந்த சமயத்தில் இந்த நந்தி ரொம்பவே சக்தி வாய்ந்த நந்தி அப்படின்னு சொல்ல போக, அப்படின்னா இந்த நந்திக்கு சக்தி இருந்தா இது புல் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க போக, நந்திக்கு புல் கொடுத்துருக்காங்க. அந்த நந்தி புல்லையும் சாப்பிட்டுட்டு சாணத்தையும் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா பயந்து போய் கான் சந்தா சாஹிப் இங்கே சிலைகளை உடைச்சிக்கிட்டு இருந்தாரு, அதை கைவிட்டுட்டு திரும்பி போயிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. கோயிலுடைய கருவறையில 2 உயரத்துல லிங்க வடிவத்துல தானுமாலய சாமி நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. இந்த சாமி ஒரு லிங்க வடிவத்துல தான், இந்த லிங்க வடிவத்துக்குள்ளதான் 3 சாமிகளும் இருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. இந்த லிங்கத்து மேல எல்லா நேரத்திலையும் கவசங்களை சாத்தி தான் வச்சிருப்பாங்க. எந்த சமயத்துல எல்லாம் சாமிக்கு திருமஞ்சனம் நடக்குதோ, அபிஷேகங்கள் நடக்குதோ, அப்ப மட்டும்தான் அந்த கவசங்களை எல்லாத்தையுமே அவங்க தனியா எடுத்து வைப்பாங்க. இப்படி சாமிக்கு, தானுமாலய சாமிக்கு பண்ணக்கூடிய அந்த அபிஷேக எண்ணெய்கள் எல்லாமே பூமிக்குள்ளேயே போய் கன்னியாகுமரி தீர்த்தத்துல கலக்குது. அங்க தானுமாலய தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது போக இந்த கோயில்ல விஷ்ணு பரமாத்மாவுக்கு தென்புறத்துல தனி சன்னதி இருக்கு. 8 ஒசரத்துல நின்ற கோலத்துல விஷ்ணு பரமாத்மா நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. இந்த கோயில்ல அறம் வளர்த்த அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு சாமிக்கு, செப்பு சிலையால செய்யப்பட்ட சாமிக்கு ஒரு சன்னதி இருக்குது. இந்த சாமி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க சுசீந்திரம் ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தேரூர் அப்படிங்கிற ஊர்ல பள்ளியறை நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளாள மாது வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த தானுமாலய சாமி மேல ஒரு மிகப்பெரிய பக்தி இருந்திருக்கு. அவங்க ஒரு சமயத்துல கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு அவங்க இந்த கோயிலுடைய பிரகாரங்களை சுத்தி வரும்போது, அப்படி சுத்தி வந்துகிட்டு இருக்கும் போதே தானுமாலய சாமி தன்னோட அந்த தேவிய, அந்த பள்ளியறை நாச்சியார ஐக்கியப்படுத்திக்கிட்டாரு. இந்த கோயிலுடைய சன்னதிகளை சுத்தி வரும்போதே அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கும் அறம் வளர்த்த அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்லயே சன்னதி உருவாக்கப்பட்டிருக்கு. கோயில்ல வருஷா வருஷம் மாசி மகத்தில் நடக்கக்கூடிய திருக்கல்யாணமானது சாமிக்கும் இந்த தேவிக்கும் தான் நடத்தி வைக்கப்படுது. அடுத்து இந்த கோயிலை பத்தி சொல்ல வேண்டிய ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோயில்ல நடக்கக்கூடிய அர்த்தஜாம பூஜை. அதாவது சாயங்கால பூஜை வரைக்கும் தான் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. அர்த்தஜாம பூஜை நடக்கும் போது பூஜைக்கு தேவையான திரவியங்கள் அத்தனை விஷயங்களையும் அவங்க சாமிக்கு முன்னால தயாராக எடுத்து வைப்பாங்களே தவிர, அந்த அர்த்தஜாம பூஜைகளை கோயிலுடைய
மாதிரி அர்ச்சகர்கள் பண்ண மாட்டாங்க. அப்போ யார் அந்த அர்த்த ஜாம பூஜையை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், சுசீந்திரம்னு பேர் வர்றதுக்கு காரணமாக இருந்த இந்திரதேவன் இருக்கிறாரே, அவரே வந்து இங்கே இருக்கக்கூடிய தானுமாலய சாமிக்கு அந்த அமராவதி இந்திரனே வந்து அந்த அர்த்த ஜாம பூஜையை பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி அர்த்த ஜாம பூஜை நடந்ததுக்கு அப்புறமா கோயிலுடைய நடைய சாத்திட்டு பூசாரி போயிடுவாரு. அவர் மறுநாள் காலையில் வந்து கோயில் கதவை திறக்கவே கூடாது, வேற ஒரு பூசாரி வேற ஒரு அர்ச்சகர் வந்து தான் அடுத்த நாள் பூஜையை பண்ணுவார். இதனாலேயே இந்த சாமிக்கு இந்த கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு ரெண்டு அர்ச்சகர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு நாள் வந்தவர் மறுநாள் கண்டிப்பாக வரமாட்டார். அப்படி மறுநாள் காலையில் வரவரும் அகம் கண்டது புறம் கூறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு தான் கருவறைக்குள்ளேயே நுழைவாராம். ஏன்னு சொன்னால், இவங்க முந்தின நாள் ராத்திரியில் சாமிக்கு அர்த்த ஜாம பூஜை பண்ணுறதுக்காக அந்த திரவியங்கள் அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்களே, அது அந்த இடத்துல இல்லாமல் அந்த பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இடம் மாதிரி இருக்குமோ அப்படி தேவேந்திரனால் இடம் மாற்றி வைக்கப்பட்டிருக்கும், அந்த விஷயங்களை பூரா எது எது எப்படி மாறி இருக்கு அப்படின்னு வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அர்ச்சகர்கள் எல்லாருமே சாமிக்கு மேலே அங்கே சத்தியம் போட்டுட்டு அகம் கண்டது புறம் கூறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் ஒரு வழக்கத்தை கடைபிடிச்சு வராங்க. இது மட்டுமல்ல, இந்த கோயிலில் தோண்ட தோண்ட இன்னமுமே நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் திருவாங்கூர் அரண்மனைக்கு கட்டுப்பட்டு இந்த கோயில் இருக்கும்போது இந்த கோயிலில் ஒரு வழக்கம் இருந்திருக்கு, அதாவது கைமுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்குள்ள சாமிக்கு பூசை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மேலே ஏதாவது ஒரு பழிச்சொல் வந்துருச்சு, அவங்க மேலே யாராவது சந்தேகப்படுறாங்க, அவங்க ஏதாவது கோயில் சொத்துக்களை திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்படி புகார்கள் வந்துருச்சுன்னா அதை எப்படி சோதிச்சு தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னால், கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய நெய் சட்டிக்குள்ள அந்த அர்ச்சகர் தன்னுடைய கையை விடணும். எப்படி செப்பு பாத்திரத்துல கொதிக்க கொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெய்க்குள்ள அர்ச்சகர் தன்னுடைய கையை முக்கி அதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளி ரிஷபத்துடைய சின்ன வெள்ளி ரிஷபத்துடைய உருவத்தை அந்த செப்பு சட்டிக்குள்ள இருந்து கொதிக்கிற நெய்யில இருந்து அவர் எடுத்து கொடுக்கணும். அப்படி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய கையில கட்டுகளை எல்லாம் போட்டு ஒரு வைத்தியருடைய வீட்டில் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா மூணாவது நாள் அவருடைய கையில் இருக்கக்கூடிய கட்டுகளை பூரா பிரிச்சு பார்ப்பாங்க. ஒருவேளை அவருடைய விரல்கள் அவருடைய கையை இதெல்லாம் கருகி போயிருந்துச்சு, அதுல புண்கள் வந்திருந்துச்சு அப்படினு சொன்னா அவர் அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காரு அப்படினு சொல்லி, இதுக்கு மேல கோயில்ல அவருக்கு அர்ச்சகரா பணிபுரியிறதுக்கு அந்த உரிமையானது மறுக்கப்படும், அது மட்டுமல்லாம அவர் ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கப்படுவாரு. அதே சமயத்துல இப்படி கோயில்ல கைமுக்கள் நடந்ததுக்கு அப்புறமாவும் அவருடைய கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, கைகள் கருகி போகாம இருந்துச்சு அப்படினு சொன்னா அவருக்கு ஏகப்பட்ட மரியாதைகள் கொடுக்கப்படும், ராஜா கிட்ட இருந்து ஏகப்பட்ட பரிசுகள் வரும், அவர் ஒரு ரொம்பவே மதிக்கத்தக்க ஒரு நிலைமைக்கு போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட வழக்கமானது 1800களின் இடைப்பட்ட பகுதி வரைக்குமே இந்த கோயில்ல கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரள தேசத்துடைய 108 முக்கியமான சிவாலயங்கள்ல இந்த கோயில் எப்படி ஒரு முக்கியமான கோயிலா வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, பரசுராமர் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கோகர்ணத்துல இருந்து இங்க கன்னியாகுமரி வரைக்குமே ஒரே தேசமாக மலையாள தேசமாக தன்னுடைய கோடரிய வச்சு கடலை அகற்றி அந்த இடத்துல நிலத்தை சாபிச்சாரு. அப்படி சாபிக்கும் போது 64 பகுதிகள் 64 கிராமங்களை உருவாக்கி அதை அந்தணர்களுக்கு பூஜை பண்றதுக்காக கொடுத்தார்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அந்த 64 பகுதிகளில் நிறைய பகுதிகள் இப்போ துளு பேசக்கூடிய மக்கள், கன்னட பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடமா மாறி போயிருச்சு. இன்னும் பாதி இருக்கக்கூடிய இடங்கள் மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கு. அதுல 108 சிவலிங்கங்களை அந்த காலத்திலேயே பிரதிஷ்டை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னு, அந்த 108 சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒன்னாத்தான் இந்த சுசீந்திரம் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் தெக்குமோன் மடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மலையாள நம்பூதிரிகளால இந்த கோயிலானது நிர்வகிக்கப்பட்டு வந்திருக்கு. இப்போ இந்து சமய அறநிலையத்துறையால தமிழ்நாடு கவர்மெண்டால இந்த கோயிலானது நிர்வகிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கோயிலானது சுமாரா 1300 வருஷங்களுக்கு முற்பட்ட பழமையான கோயில் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயில முற்கால பாண்டியர்கள், சோழர்கள், சேரமன்னர்கள் இப்படி நிறைய பேர் கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பிற்காலத்தில் வந்த நாயக்கர்கள் இந்த கோயிலை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. என்னதான் இப்படி மன்னர்மார்கள் எல்லாம் இந்த கோயிலை கட்டினாங்க, விரிவாக்கம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாலும், இந்திரதேவனுடைய கட்டளைப்படி தான் இந்த கோயில் முதன் முதல்ல எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே இங்கே உருவாயிருச்சு அப்படின்னு நம்பப்படுது. திருவாங்கூர் மன்னருடைய ஆட்சியுடைய முடிவுக்கு அப்புறமா நாஞ்சில் நாடானது தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டதுக்கு அப்புறமா கன்னியாகுமரிக்குள்ள இன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய இந்த அமைப்பில் இந்த கோயிலானது உருவாச்சு. இந்த கோயிலில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழாக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆவணி மாசத்தில் 9 நாள் திருவிழா ஒரு பெரிய திருவிழா நடக்கும், மார்கழி மாசத்தில் திருவாதிரைக்கு ஒரு 10 நாள் திருவிழா தேரோட்டத்தோடு நடக்கும்,
ராசி மாசத்துல திருக்கல்யாணமும் 9 நாள் உற்சவம் நடக்கும், சித்திர மாசத்துல தெப்ப திருவிழா நடக்கும். இப்படி இந்த சுசீந்திரம் கோயில் தானுமாலய சாமி கோயிலுடைய வரலாறுக்குள்ள ஏகப்பட்ட அற்புதங்கள் ஒளிஞ்சிருக்கு. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளும் சுசீந்திரம் கோயிலுக்கு ஒரு தடவையாவது போய் சாமியை கும்பிட்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.